அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் முக்கியமாக இடம் பெற்றிருப்பது பூஜை அறையை சொல்லலாம். நம்ம வீட்டை சுத்தமாக வைத்திருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பூஜை அறையை சுத்தமாக வைத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாடு அப்படின்றது நம்ம பூஜை அறையில் தான் செய்வோம். கோவிலுக்கு நம்ம சென்று இறைவனை வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாட்களில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படி பூஜை அறையில் விளக்கேற்றும் போது நம்ம கட்டாயம் இந்த விஷயத்தெல்லாம் கடைபிடித்துட்டு வந்தோம் அப்படின்னா உடனே நம்ம நினைத்தது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்படி பூஜை அறையில் நம்ம எந்த விஷயங்களை செய்யணும், பூஜை அறையில் எப்படி தீபம் ஏற்றணும், பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை மட்டும் வைக்கணும், எந்த பொருட்களை வைத்தால் நமக்கு தவறு முன்னேறும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக பூஜை அறை அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவானது ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவர் வீட்டிலையுமே விளக்கேற்றுவது அப்படின்றது மிக முக்கியமாக கடைபிடித்துட்டு வரக்கூடிய ஒரு பக்தி செயலாக தான் இருக்குது. விளக்கேற்றக்கூடிய வீடு தான் சுபிட்சம் பெறும். அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதில் நமக்கு தெரியாத சூட்சமோ தெரியாத விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது தான் உண்மைன்னு சொல்லலாம். விளக்கேற்றக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படி தெய்வங்களை அழைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக விளக்கை நல்ல நேரம் பார்த்து தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து விளக்கேற்றினா அதில் எந்த பயனுமே கிடையாது. துர்க்கைக்கு ராகு காலத்தில் தான் விளக்கேற்றணும். அப்படி ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வணங்குறப்போ நல்ல நேரத்தில் விளக்கேற்றி வணங்கினா மட்டும்தான் நம்ம நினைத்தது உடனே நடக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. நேரமும் காலமும் செய்யாததை மற்ற எதுவுமே செய்தது கிடையாது அப்படின்னு பழமொழியே சொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருவருக்கு, அதாவது ஒருவருக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும். அப்படி தான் விளக்கேற்றுவதும் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த நேரத்தில் விளக்கேற்றோம், எப்படி விளக்கேற்றோம் அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நம்ம வேண்டக்கூடிய வேண்டுதல் உடனே பலிக்கும். அந்த வகையில் விளக்கேற்றக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கேற்றுவதற்கு முன்பே ஊதிபத்தி ஏற்றி அதை பூஜை அறையில் இருந்து தலைவாசல் வர கொண்டு சென்று நம்மளுடைய மனதில் குல தெய்வத்தையும் விநாயகரையும் முதல்ல வணங்கிட்டு பிறகு அனைத்து தெய்வங்களையும் விலகல எழுந்தருளுமாறு அழைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. தலைவாசல் வரை ஊதுபத்தியை கொண்டு சென்ற பிறகு அப்படியே பின்னோக்கி நடந்து வந்து பூஜை அறையில் எங்களுடைய குல தெய்வமும் விநாயகரும் பிறகு அனைத்து சுப தெய்வங்களும் இந்த விளக்கில் இப்போது எழுந்திருள வேண்டும் அப்படின்னு வணங்கிட்டு தான் தீபம் ஏற்றணும். இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம தீபம் ஏற்றப்போ எந்த விதமான காரிய தடை இருந்தாலும் உடனே நீங்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. நம்மளுடைய பணம் வீணாக விரயமாகி கொண்டே இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் போதலை அப்படின்னு பண இருப்பிற்கு இந்த மாதிரி ஊதுபத்தி காண்பித்து தெய்வங்களை அனைத்தும் விளக்கேற்றி வழிபடலாம். இதுவே குலதெய்வத்தையும் மற்ற இஷ்ட தெய்வங்களையும் அழைக்கும் விதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கேற்றக்கூடிய அந்த நேரத்தில் இப்படி நம்ம செய்வதால் பண வரவு அப்படின்றது தடைப்படாமல் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். நம்மளுடைய வேண்டுதல்கள் அப்படின்றது உடனுக்குடனே பழித்துக்கிட்டும் இருக்கும். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு வேண்டுதல்கள் அப்படின்றது கட்டாயம் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்க செய்யணும் அப்படின்னா இது போல் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரணும். நெருக்கடியான சூழ்நிலையில் பணம் தேவைப்படுறப்போ எடுக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்றது தடையில்லாமல் நிறைவேறுவதற்கு எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறுவதற்கும் இது போல் தெய்வங்களை அழைத்து தீபம் ஏற்றும் பொழுது நல்ல பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன் பின்னோக்கி வரணும், தலைவாசல் வழியாக போயிட்டு நம்ம ஏன் பின்னோக்கி வரணும்
பண்ணணும் அப்படின்ற சந்தேகம் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். நம்ம இப்படி பின்னோக்கி வருவதால் மனம் அப்படின்றது ஒரு நிலையில் இருக்குமா? நம்மளுடைய எண்ணம் முழுவதுமே தெய்வத்தை அழைப்பதில் மட்டும்தான் இருக்கும். நம்ம அழைத்ததுமே கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவது தான் குலதெய்வத்துடைய வேலை. குலதெய்வம் வந்துட்டாலே மற்ற தெய்வங்களும் சுலபமாக தீபத்தில் எழுந்தருளுவாங்களாம். அதன் பிறகு நம்மளுடைய வேண்டுதல்களை வைத்தோம் அப்படின்னா அது உடனே செய்வாங்க அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படின்றது எல்லோருடைய வீட்டிலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. சில பேர் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க, சில பேர் இரண்டு விளக்கு ஏற்றுவாங்க. எல்லோருமே வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், நெய் இவற்றை பயன்படுத்தி விளக்கேற்றலாம். இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது ரொம்ப நல்லது. விளக்கை கிழக்கு திசை நோக்கி தான் நம்ம ஏற்றணும். நம்ம ஏற்றக்கூடிய திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களை நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பூஜை அறையில் விளக்கேற்றுவது அப்படின்றது எல்லோருடைய வீட்டிலையுமே கடைபிடிப்பாங்க. வீட்டில் சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படின்னா நோய் நொடி எதுவுமே இல்லாத வாழ்க்கை, பசியார நல்ல உணவு, செல்வம் அப்படின்றது நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி தான் இருக்காங்க. பூஜை அறையில் ஒற்றை விளக்கை ஏற்றாமல் இரண்டு விளக்கை ஏற்றுவதால் எப்போதும் வளமும் அதிர்ஷ்டமும் நோயில்லாத வாழ்வும் அமையும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒளி நிறைந்துள்ள இடத்துல அதிக அளவில் நேர்மறை ஆற்றல்கள் இருக்குமா? பூஜை அறையில் எப்போதுமே விளக்கு எரிந்து கொண்டு இருப்பது வீட்டிற்கு ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், நெய் இவற்றை பயன்படுத்தி விளக்கேற்றி கொள்ளலாம். பொதுவாக பூஜை அறையில் இரண்டு விளக்கு ஏற்றினா அதிர்ஷ்டம் அப்படின்றது நம்மளை தேடி வரும். இரண்டும் ஒரே மாதிரியான விளக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. நம்மளுடைய வசதிப்படி வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது இரண்டு விளக்கை பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில் தவறாமல் தினமுமே காலை மாலை இரண்டு வேளையும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி வழிபடணும். விடியற் காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இரவின் விடியலா திகழக்கூடிய தருணம் என்கின்ற அருணோதய காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லாவித யோகங்களையுமே நம்மளால் பெற முடியும். இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது ரொம்பவே நல்லது. விளக்கை கிழக்கு திசை நோக்கி ஏற்றணும். நம்ம ஏற்றக்கூடிய திரியை பொறுத்து தான் அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எல் எண்ணெய் தீபம் என்றுமே ஆண்டவனுக்கு உகந்தது. நவகிரகங்களை திருப்தி செய்யவும் ஏற்றதா சொல்லப்படுது. மனதில் உறுதியும் தெளிவும் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றலாம். பொதுவாக நிறைய பேர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பூஜை அறை அப்படின்றத வெள்ளிக்கிழமை சுத்தம் செய்வாங்க, வெள்ளிக்கிழமையப்போ தீபம் ஏற்றுவாங்க. நான் இன்றைய சூழ்நிலையில் எல்லோருமே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாகவும் இருப்பாங்க. அவங்க வீட்டில் இரண்டு வேலையும் விளக்கேற்ற முடியாதவங்க கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அப்படின்ற அந்த தினத்தில் விளக்கேற்றுவாங்க. அப்படி விளக்கேற்றும் போது தப்பி தவறி கூட இந்த தவறுகளை மட்டும் நம்ம செய்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றினா அன்னை மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அகல் விளக்குல நல்லெண்ணெய் நெய் ஊற்றி பஞ்சு திரி போற்று தீபம் ஏற்றுவாங்க. சில பொருட்கள்ல தீபம் ஏற்றினா வற்றாத செல்வம் பெருகும், இழந்த பொருட்கள் திரும்ப வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. விளக்கேற்றும் போது சில தவறுகளை செய்வதால காலத்திற்கும் கஷ்டம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால விளக்கேற்றும் போது நம்ம கவனமா செய்யணும். பூஜை அறையில தீபம் ஏற்றுவது அப்படின்றது செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமியின் ஆசி கிடைக்கும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் அந்திமாலையில பிரதோஷ நேரத்திலும் நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றலாம். பூஜை ரூம்ல இரண்டு விளக்குகள் ஏற்றணும். இதே போன்று வாசல்ல நிலைப்படி அருகில இரண்டு விளக்கு ஏற்றணும். இதன் மூலமாக வளமான செல்வம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது. என்ன தீபம் ஏற்றணும் அப்படின்னா சொத்துக்களை இழந்தவங்க, ஏமாற்றி பிடுங்க பெற்றவங்க, வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள் வராமல் தவிக்கிறவங்க, திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நினைத்து கொடுத்த பணத்தை இழந்தவங்க, தங்களுடைய நிலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 27 பஞ்சமிகள் மாலை வேளையில் சிவன் சன்னதியில் சிகப்பு திரி கொண்டு மண் அகல்ல இழப்பு எண்ணெய் தீபம் 9 ஏற்றி மனமுருகி வேண்டி வந்தீங்க அப்படின்னா பரிகாரம் முடிவதற்குள்ள பலன்கள் அப்படின்றது கை மேலே கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்ய நாள் அசைவம் முட்டை உட்பட இந்த விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும். பொதுவாக சுத்தமான கலப்படம் இல்லாத நல்லெண்ணெய் ஏற்றி வீட்டில் விளக்கேற்றினா போதும். சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி காலையிலையும் மாலையிலையும் ஏற்றி வைப்பது ரொம்பவே நல்லது. விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினா தாம்பத்திய சுகம், புகழ், தேவதை வசியம் கிடைக்கும். ஆலயத்தில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டா கடன்கள் தீரும். இழுப்ப எண்ணெய் கோவில்களில் மட்டும்தான் பயன்படுத்தணும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம
எதை பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா, பூஜை அறையில் எப்படி விளக்கேற்றணும், நம்ம வற்றாது செல்வ வளம் கிடைக்க, கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை முழுவதும் தீர சிவன் கோவிலில் எப்படி விளக்கேற்றணும், இப்படி நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவானது நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.